ஒரு பாய வச்சு போட்டான், ரெண்டு பேரும் படுத்துக்கிட்டோம். விடிய காலம் 3 மணிக்கு என்ன எழுப்புறா? ஏந்திரியாண்ணா, உங்க அம்மா ராத்திரி வந்து முண்டை கட்டியா நின்னுட்டு ஒரு மரிமா வந்து என்னடி புண்ணியம், ஒரு புடவை எடுத்து வச்சு 10 வடை சுட்டு படி கூடாதா அப்படின்னு அழுகுறாங்க. பொம்நாட்டி இப்பயும் புடவை இல்லைன்னா ஒரு கட்சி கட்டுவாங்க வீட்டுல கூட்டு கூட. நான் என்ன செய்யா பேச்ச பேசாத, வேண்டிட்டு படிச்சா அவன நோண்டிட்டு வந்துருவான். அத கதையை விடுறேன்னா இல்லதா, நம்ம புள்ள குட்டி இருக்கணும், மண்ணவாரி விட்டு போட்டாங்கன்னா நம்ம குடும்பம் உருப்படாதுன்னா நான் என்ன செய்யா? அப்படியா சொல்ற? கிட்டுக்கிட்டேண்ணா குடுத்துட்டு பேட்ட வந்தான், பட்ட பாயசாம வாங்கிட்டு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு புடவை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனான். எங்க அம்மா பசி தாங்க மாட்டாங்க, என்ன ராத்திரி குடுத்து சோறு 10 மணிக்குள்ள படிச்சுடணும் அப்படின்ட்டு போய் 7 குடிச்சுட்டு சீக்கிரம் பாருன்னா நான் போய் கரண்ட் போட்டா இல்ல குடிச்சுட்டு 7 வரத்துக்குள்ள சமையல் ரெடி ஆயிடுச்சு வந்தான். ஏய் இருக்கு, நம்ம 2 பேர் தான், எங்க அம்மா காரி பானை எல்லாம் திறந்து பாப்பா பூராத்தி 2 ஏழு கூட்டு அப்படின்ட்டு இலைய போட்டு பரிமாறினா பாதா படைக்கண்ணா தோட்டத்துக்கு போனா இருந்த குடத்த பூரா சாச்சி விட்டான். ஏண்டிய எங்க அம்மா வந்தா தோட்டத்தால தான் வருவாங்க, காலை கழுவ தண்ணி இருக்காங்க, பாலிக்க வந்து எடுத்துட்டு கண்ணுக்கு போட்டான். இதுக்குள்ள எங்க அம்மால இறக்கி விட்டான், கொடி எடுத்து கட்டிக்குமா, எந்த ஏழ தேவை சாப்பிடு அப்படின்னு திண்ணில வந்து உட்காந்துட்டான். இவங்க வந்து உட்காந்துட்டு திங்குறாங்க, சொம்புல தண்ணி எடுத்துட்டேன் பாதா நேரம் எடுத்து படைக்கணும் உள்ள கொண்டு வாங்கிட்டு உள்ள போய் பார்த்தா எங்க அம்மா சாப்பிடுறாங்க. ஒடியாதா அம்மா காரிய பாரா, கொடி எடுத்து கட்டிக்கிட்டு என்ன தம்பி மவுளுக்கு பெரிய அம்மா பார்த்து போச்சு, நீ 7 என்ன துணி இல்லாத வேப்பஞ்சால கட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டு வந்தா தான் இறங்கணும் பூசா அப்படின்னு. என் பிள்ளைக்கு இல்லாத எனக்கு என்ன உள்ள வந்தா சாணி செட்டி போட்டு கொடி வத்து கடாச்சிட்டு வேப்பஞ்சால கட்டிக்கிட்டு 7 எல்லாம் சுத்தி வரா, நான் பொறுமையா வீட்டுக்கு போறேன். எங்க ஊர்ல வந்து கிழக்கு மேற்கு தெருவு, மேற்கு எந்த ஆடிக்கிட்டு வரா ரோட்ல இருந்து அந்த ஒண்ணே நான் ஆளு இல்லைன்னு சாப்பாடு தூக்கி தலையில வச்சுக்கிட்டு கொல்லி கிளம்புறேன். என்னது அங்க வந்தா இங்க வரணும், இங்க வரத்து இருக்கட்டும், மேற்கு திரும்பி பாரு. திரும்பி பார்த்த உடனே என்னதான் எங்க அம்மா ஆடுறாங்கண்ணா, எங்க அம்மா ஆறையில ஆடுனா உம்மா தெருவில் ஆடுறாங்க.